என் பெயர் ஆர் செந்தில்குமார். நான் மதுரையில் வசிக்கிறேன். இவர் பிறந்திருப்பது தனுசு லக்னம். லக்னத்திலே சூரியன், புதன், கேது. இரண்டாம் இடத்திலே சுக்கிர பகவான். ஏழாம் இடத்திலே ராகு. ஒன்பதாம் இடத்திலே சந்திரன். பத்தாம் இடத்துல செவ்வாய், சனி. பதினொன்று குரு பகவான். இப்போ இவருக்கு லக்னமாக விழுகிறது ஏஎல்பி லக்னம் வந்து மேச லக்னமாக இருக்குது. மேச லக்னத்துக்குரிய செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கார். செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்காங்க. ஏஎல்பி லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கலாம்னா இருக்கக்கூடாது. ஜாதகருக்கு ஏதோ கடனோ வம்போ நோய் நொடியோ ஏதோ இருக்கலாம். அந்த செவ்வாய் வாங்கிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம், சூரிய பகவான் நட்சத்திரம். அவர் செவ்வாய்க்கு நாளில் இருக்கிறனால நல்லா இருக்குது. இப்போ ஏழ்பி லக்கண புள்ளி நட்சத்திராதிபதி யார் போகிறாங்கன்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதம் போயிட்டுருக்கு. அது அந்த நட்சத்திரக்குரிய கேது பகவான் ஏழ்பி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல நலனில் இருக்கார். அந்த கேது வாங்கிய நட்சத்திரம் உத்திராடாம் நட்சத்திரம். அந்த சூரியன் வாங்கியிருக்கார். ஸோ ஜாதகர் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கார். நான் இவர்கிட்ட கேட்கும்போது அவர் கடன் வம்பது இருக்கேன்னா, அவர் இருக்குது, கடன் வாங்கி தொழில் பண்ணுறேன், ஆனால் உடனே கடனை முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ இந்த லக்னத்துக்கு, மேச லக்னத்துக்கு அட்டமாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு ஒரு கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் அவர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டார். ரெண்டாவது, இந்த ஏழ்பி லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல இருக்காங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு குடும்ப ரீதியாக இல்லை மனைவி ரீதியாக ஏதாவது விரயமோ உடல் மனசார்ந்த அழுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். பெருசாக அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது வந்து பன்னெண்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறனால, இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறனால மனைவி மூலமாக சில பாக்கியமும் மனைவி மூலமாக விரயமும் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம், உண்மைதான், மனைவி மூலியமாக எனக்கு வந்து பூர்வீக சொத்து எனக்கு வரப்போகுது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா, என் மனைவிக்கு ரெண்டு தடவை கால் ஆப்ரேஷன் பண்ணி அதனால் எனக்கு பணம் விரயமும் ஆச்சு அப்படிங்கிறத சொன்னார். ஏன்னா அந்த ரெண்டுக்கும் ஏழுக்குடைய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு அப்படி ஒரு அழுத்தமும் கொடுத்துச்சு. பன்னெண்டாம் இடத்ததுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்ததுனால அவருக்கு மனைவி மூலமாக ஒரு விரயத்தையும் கொடுத்துச்சு. அது இதெல்லாம் சொன்னதும் அவர் உண்மைதான், நீங்கள் சொல்ல கரெக்டு தான் அப்படிங்கிறத அவர் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டார். ரெண்டாவது, இந்த ஜாதகர் பார்க்கக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்ந்ததுனால இவர் ஒரு கோழி குஞ்சு கறிக்கோழி பண்ண வச்சு நடத்துகிறாரு. அதுபோக கட்டட இன்ஜினியராகவும் இருக்கார். நன்றிங்க சார்.